எதுவும் பேசாம நேர்ல உங்க முகத்தை எல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எழுச்சி, உணர்ச்சி, ஆர்வம், திராவிடமுன்னிய கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களை பற்றி நாட்டை பற்றி கவலைப்படக்கூடிய உடைய அந்த உணர்வோடு உரிமையோடு உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். ஹெலிகாப்டர் பறந்து வந்துடல ஹெலிகாப்டர் அப்படி ஆயிடுச்சு. இப்ப டிவியில கரெக்டா பாக்குறீங்க. முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பறக்கிறதுலயே இருக்காங்க. ஹெலிகாப்டர் 3 வருஷம் ஆச்சு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து. ஆட்சிக்கு வந்த அம்மையார் ஜெயலலிதா எங்கேயாவது இந்த 3 வருஷத்துல ஒரு அரசு நிகழ்ச்சின்னு எங்கேயாவது ஒரு மாவட்டத்துக்கு எங்கேயாவது ஊருக்கு வந்தாங்களா? எல்லாம் கோட்டையிலே உட்கார்ந்து அந்த அறையிலே உட்கார்ந்து வீடியோ கான்பரன்ஸ் தான், காணொலி காட்சி. அதனால நாட்டில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கறது இல்ல, எதுவும் தெரியாது. நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கறதுல முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்பெல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய யானையை தான் பார்க்க போறாங்க. பார்த்துருப்பீங்க, அவங்க தங்க அடிக்கடி ஓய்வு எடுக்க எங்க போய் தங்குறாங்கன்னா கொடநாடு. அந்த கொடநாட்டுல போய் 2 மாசம் 3 மாசம் அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த 3 வருஷத்துல 5 ஆண்டு போயிட்டாங்க. அப்படி போறப்பதான் அந்த பொழுது போகணும். ஒரு வாரம் போய் வந்துடல, ஒரு மாசம் 1.5 மாசம் அங்க தங்குறோம்னா அவங்க பொழுது போகிறதுக்கு எங்கன்னா காட்டுக்கு போறாங்க. எதுக்குமே யானையை போக்க அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. வாழ்க்கை வாழைப்பழத்தை பார்த்து பார்க்கறதுக்கு அந்த யானை போயிருக்கு சாப்பிட்றது. கிட்ட போனோம்னா பயம் வந்துருச்சு. அது குட்டி யானை மக்களை பார்க்காம காட்டில் இருக்கக்கூடிய யானையை பார்க்க வந்திருக்கிறீங்களே, என்ன பார்க்க வந்திருக்கீங்க? யானை முடிஞ்சு. யானைக்கு 5 அறிவு. ஆக 5 அறிவு படிச்ச யானைக்கு கோபம் வந்திருக்கு, முட்டிருக்கு. நமக்கெல்லாம் 6 அறிவு. 6 அறிவு படிச்ச நாம என்ன செய்யணும்? முட்டக்கூடாது, மோதக்கூடாது, பாடம் போகட்டும், புத்தி புகட்டும். அந்த புத்தி புகட்டுவீங்களா? பாடம் புகட்ட தயாரிக்கீங்களா? அதனால இந்த தேர்தல் அதுக்கு பயன்படுத்தணும். என்னதான் மத்தியில் ஒரு ஆட்சி அமைப்பதற்காக இந்த தேர்தல் நடந்தாலும், அதற்காக நாம் ஆதரவு தந்தாலும், வாக்கினை வழங்கினாலும், மத்தியில் மதச்சார்பற்ற ஆட்சியை உருவாக்குவதோடு மாநிலத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு பாடப்பட்ட புத்தி புகட்ட இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்தணும். அதற்காகத்தான் உங்களை தேடி நாடி வந்திருக்கோம். அம்மையார் ஜெயலலிதா 3 வருஷம் ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துல
இதை செய்வோம், வானத்துக்கு இருப்போம், வைகுண்டத்தை கட்டும், மனதை கூட கைதாக திருப்பம்லாம் சொன்னாங்க. வேற ஒண்ணு வேணாம், பால்வளையை குறைப்போம். நாங்க குறைச்சாங்கடா பஸ் கட்டணத்தை குறைப்போம். நாங்க குறைச்சாங்கடா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பஸ் கட்டணம் திமுக ஆட்சியில கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சி இருந்தப்போ, 2006 to 2011 வரைக்கும் திமுக ஆட்சி இருந்தப்போ போக்குவரத்து கழகங்கள் எல்லாம் நஷ்டத்துல இருக்குன்னு அதிகாரிகள் எல்லாம் வந்து கலைஞர் இடத்துல முதலமைச்சராக அப்ப இருந்த கலைஞர் இடத்துல வந்து சொன்னாங்க. ஐயா போக்குவரத்து கழகங்கள்லாம் மிகவும் நஷ்டத்துல இருந்தது, அதனால கொஞ்சம் பஸ் கட்டணத்தை உயர்த்தினாதான் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் என்று ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. அப்புறம் வழி இல்லை ஒரு சல்லிக்காசு கூட பஸ் கட்டணத்தை உயர்த்தாமல் ஆட்சி நடத்தியதான் கலைஞர். விலைவாசி விஷம் போல ஏற்றிட்டு போயாச்சு. அதை கட்டுப்படுத்துறது விலைவாசியை குறைக்கணும்னு நான் சொல்லல, விலைவாசியை கட்டுப்படுத்துற முயற்சியில் இருந்த ஆட்சி ஈடுபடுதா இல்ல. அது மட்டும் இல்ல, மின்சார பற்றாக்குறையே 3 மாசத்துல இப்ப என்ன 3 வருஷம் ஆச்சு தீர்க்கப்பட்டிருக்க. இப்ப 24 மணி நேரமா மின்சாரம் சப்ளை கிடைக்குதா? வேற ஆட்சிக்கு வந்து 2 மணி நேரம் பவர் கட்டு திமுக ஆட்சியில 2 மணி நேரம் தான் நான் இல்லைன்னு சொல்லுவேன். அதிகப்படும் ஒத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் செய்யாம அதை அப்படியே அலட்சியப்படுத்தினாங்க. அதனால நான் அந்த நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து நாம அனுபவிச்சோம். அதனால மக்கள் எல்லாம் கோபம் கொண்டு நம்ம தான் பிடிச்சாங்க. அவர் 2 மணி நேரம் பவர் கட்டுக்கு நீங்க திமுக தான் பிடிச்சீங்க. இப்ப 15 மணி நேரம் 16 மணி நேரம் இப்ப அதிமுக என்ன செய்ய போறீங்க? இந்த கேள்வி தான் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கரூர்ல தஞ்சாவூர்ல போய் 2 நாளுக்கு முன்னாடி தான் சொல்றாங்கன்னா மின் பற்றாக்குறை தூக்க முடியாது, ஏன்னா சதி நடக்குது. என்ன சதி? இந்த சதி யாரு கண்டுபிடிக்கணும்? முதலமைச்சர். யார் இந்த முதலமைச்சர்? ஜெயலலிதா. ஒரு முதலமைச்சர் மட்டும் இல்ல, காவல்துறை அவங்க கையில இருக்கு, உளவுத்துறை அவங்க கையில இருக்கு. ஆக உளவுத்துறையை கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய, காவல்துறையை கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு என்ன சதினு தெரியல. அப்படி தெரியலன்னா அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியுமா? அந்த பதவியில எதுக்கு முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா உட்கார்ந்து இருக்கணும்? இந்த கேள்விதான் ஒவ்வொரு நாளும் ஒரு அறிக்கை, ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவிப்பு. ஜூன்ல சரியாயிடும், ஆகஸ்ட்ல சரியாயிடும், இந்த செப்டம்பர்ல சரியாயிடும், இந்த நிதியில அறிக்கை ஆண்டுல சரியாயிடும். இப்படியே கிராமத்துல தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பானு. கிராமத்துல சொல்ற பழமொழி இது. என்ன பண்ணுவாங்கன்னா சீனி சக்கரைன்னு ஏட்டில் எழுதிட்டா அது நக்குன்னா ஸ்வீட்டா இருக்குமா இனிப்பா இருக்குமா? சட்டமன்றத்திற்கு போனவர்கள் தெரியும், அது வந்து எப்பயாவது பயன்படுத்தணும், முக்கியமான விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். இதே தமிழ்நாட்டில் கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், மறைந்த எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், அண்ணா முதலமைச்சராக இருந்திருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், பெரியவர் பத்மாச்சல முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆக இப்படி பலர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பே இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்த போது இதே ஒன்றனை பயன்படுத்தி இருக்காங்க. எப்ப தெரியுமா? ஏதாவது முக்கியமான சம்பவம் நடந்துருச்சுன்னா, அதான் சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கிறப்போ ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவம், தீ விபத்தோ அல்லது ஒரு கோர விபத்தோ அல்லது ஒரு பேருந்து விபத்துல 10 பேர் 20 பேர் இறந்தார்கள், ரயில் விபத்துல 50 பேர் இறந்தார்கள் என்று அந்த மாதிரி ஒரு சொல்ல முடியாத ஒரு துக்ககரமான ஒரு செய்தி நடந்துச்சுன்னா அதை பத்தி சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லணும். அது எதுக்குன்னா அப்படி சொல்லும் போது யாரும் அதை குறுக்கிட்டு பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, விமர்சித்து பேசக்கூடாது, ஏன் பாராட்டியும் பேசக்கூடாது. அதுதான் ஒன்றனுங்கிறது சட்டமன்றத்துடைய விதி. ஆனா ஜெயலலிதா அப்பதான் கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்தாங்க, 5 ஆட்சியில் இருந்தோம். ஆக 5 முறை ஆட்சியில் இருந்தப்போ ஒரு 15 20 தடவை தான் பயன்படுத்திருப்பாங்க.
அந்த ஒன்றென்ன. அது மாதிரி எல்லா முதலமைச்சர்களும் பத்து முறை அஞ்சு முறை ரெண்டு முறை தான் பயன்படுத்திருப்பாங்க. ஆனால் இந்த முதலமைச்சர் இப்ப இருக்கக்கூடிய ஜெயலலிதா அல்லது அமைச்சர்களாக படிக்கிறவங்க அதுவும் இல்லை, என்ன ஆளுநர் முதலமைச்சர் ஜெயலலிதா. ஆக அந்த அம்மா 300 முறை படிச்சிருக்கிறாங்க, 300 அறிக்கையை படிச்சிருக்கிறாங்க. அப்படி படிச்ச அறிக்கையில ஒன்னாவது இதுவரையில நிறைவேற்றப்பட்டிருக்கா? எல்லாம் புரி, எல்லாம் புத்தலாட்டம், எல்லாம் புரடா, எதுவும் நடக்கல. எல்லாம் சும்மா 1000 கோடி அறிவிக்கிறாங்க, 200 கோடி அறிவிக்கிறாங்க, 2000 கோடி அறிவிக்கிறாங்க, 10000 கோடி அறிவிக்கிறாங்க, 100,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அறிவிக்கிறாங்க. இதை நான் நிறைவேற்ற போற அறிவிச்சு எப்படியோ ஒரு அறிவிப்பா 300 அறிவிப்பு அறிவிச்சாச்சு உங்களுக்கு. அது 110 நிதியை பயன்படுத்தி உங்களுக்கு தெரியும் போலீஸுக்கு என்ன அடையாளம்னா, இவன் போலீஸை கூப்பிடணும்னா என்ன சொல்லி கூப்பிடுறான், 100 தான் டைல் பண்றான் அவசர போலீஸ் உதவிக்கு 100. எல்லாம் ஆட்டோ எல்லாம் போட்டுப்பாங்க, நீங்க தெரியும் உங்களுக்கு. அவசர போலீஸ் உதவிக்கு 100. அதே மாதிரி தீவிரத்தோட ஃபயர் இன்ஜின் கூப்பிடறதுக்கு நம்பர் என்ன, 101. அதே மாதிரி எங்கேயாவது விபத்து ஏற்பட்ட ஆம்புலன்ஸ் கூப்பிடறதுக்கு 108. அதான் கலைஞர் கொண்டு வந்த திட்டம், அதனாலதான் இவ்வளவு வேகமா சொல்றேன். ஆம்புலன்ஸ் விபத்து ஏற்பட்டா கூப்பிடறதுக்கு 108, போலீஸுக்கு 100, ஃபயர் வீரருக்கு 101, ஆம்புலன்ஸுக்கு 108. இப்ப பொய்ய ஜெயலலிதா சொல்ற மாதிரி பொய்ய பொருளாதார 110. பொய் பொருளாதார சொல்ல வேண்டாம், 110 110 சொல்றோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நம்ம ஏதாவது 110 பொய் சொல்லணும் உண்மை சொல்லணும்னா நான் 110 சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அந்த அளவுக்கு உருடா விடுகிற, பொய் சொல்லுகிற, எதையும் நிறைவேற்ற முடியாத நிலையில் அறிக்கைகளை விடுகிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா நடத்தி கொண்டிருக்கிறார். 3 வருஷம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு மக்கள் பல இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆக குடிநீருக்கா இல்லை, குடிநீருக்கு இப்ப பிரச்சனை வந்திருக்கு, பஞ்சம் வந்திருக்கு. 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க பாருங்க, வாங்கி குடிக்கிறீங்க. குடிச்சதாவது வருகை தண்ணி குடிக்காதப்போ காசை கொடுத்து வாங்கி குடிச்சதாவது இருக்கு. அதை என்ன வாட்டர், அம்மா வாட்டராச்சா? அம்மா வாட்டர், அம்மா தண்ணி எவ்வளவு, 10 ரூபா அம்மா தண்ணி, அம்மா தண்ணி 10 ரூபா, அம்மா தண்ணியே 10 ரூபா. அப்பா தண்ணி என்ன வர போகுது இல்ல, தங்கச்சி தண்ணி என்ன வர போகுது இல்ல, அக்கா தண்ணி என்ன புரியல, அம்மா தண்ணி 10 ரூபா. நான் கேட்கிறேன், ஒரு அரசாங்கம் தனியார் கம்பெனி பிசினஸ்க்காக தண்ணியை விற்கிறாங்க, அது தவறு இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தவித்த வாய்ப்பு தண்ணி கொடுங்குவாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா, உங்களுடைய வேதனைப்படுகிற ஒரு தாய் தன்னுடைய பெற்ற குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத வித்தா தாய்ப்பால் கொடுப்பாங்க, அதுக்கு காசு வாங்குவாங்கன்னா. குழந்தைக்கு இருக்கிற தாய்ப்பாலுக்கு காசு கேட்பது போல குடிநீர் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய குடிநீருக்கு காசு சம்பாதிக்கக்கூடிய ஆட்சி அதுக்கு ஜெயலலிதா ஆட்சி. அதற்கு ஜெயலலிதா ஒரு கூட்டத்தை பதில் சொல்றாங்க, திமுக காரன்லாம் பிஸ்லரி வாட்டர் விற்கிறான், ஆக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அங்க தயாரிச்சு விற்கிறாங்க, பிஸ்லரி கம்பெனி வச்சிருக்கிறாங்க, ஆகவேதான் அம்மா தண்ணீரை கேவலப்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், தனியார் வந்து பிசினஸ் பண்ணலாம், அது வேற. அரசாங்கம் எங்களுடைய குற்றச்சாட்டு அரசாங்கம் செய்வது தவறு. நாங்க திமுக ஓட்டல் வச்சிருக்கலாம், அதுல இட்லி தான் நிக்கிறோம். இப்ப நீங்க இட்லி தான் போடுறீங்க, அதை பத்தி ஏதாவது சொல்லுமா? நாங்க அம்மா இட்லின்னு போடுறீங்க, அம்மா சப்பாத்தின்னு போடுறீங்க, அம்மா உப்பான்னு போடுங்க, நாங்க அதை பொறுக்கல. தண்ணீரை வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீரை மக்களுக்கு இலவசமாக தர வேண்டும் என்பது நியதி, அது மரபு, அதுதான் சட்டம். கலைஞர் ஆட்சியில் இருந்தப்போ குடிநீர் வடிகால் வாரியத்தை ஏற்படுத்தினாரு, அந்த குடிநீர் வடிகால் வாரியம் ஏற்படுத்தின பிறகு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை மக்களுக்கு இலவசமாக தர வேண்டும் என்ற அந்த நிலையில தான் அந்த வாரியமே உருவாக்கப்பட்டுச்சு. எவ்வளவு கூட்டுக்குடி திட்டத்தை கலைஞர் உருவாக்கி திருந்தார், ஒருங்கிணைக்க கூட்டுக்குடி திட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கு 1928 கோடி ரூபாய், அதே மாதிரி ராமநாதபுரம் கூட்டுக்குடி திட்டம் 617 கோடி ரூபாய், வேலூர்ல காவேரி கூட்டுக்குடியில் திட்டம் அங்கு 2000 கோடி ரூபாய். இதெல்லாம் அடியன் தான் அன்னைக்கு அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தேன், அதனால இதெல்லாம் ஞாபகம் இருக்கிறேன். இவ்வளவு திட்டங்களை குடிநீருக்காக நாம் செயல்படுத்துவோம். ஆனா இன்னைக்கு அதே மாதிரி சென்னையில கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் நெமலியில மேஞ்சூர்ல
ஆக இவ்வளவு திட்டங்களை எல்லாம் எதுக்கு கொண்டு வந்தா குடிநீரை மக்களுக்கு இலவசமாக வழங்க, ஆக அவைகள்லாம் உறவுக்கு நிறைவேற்றணும். ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதெல்லாம் பராமரிக்கல. ராமநாதபுரம் கூட்டுக்குடி திட்டம்னா நீங்க நினைச்சு பார்க்கணும், ஒரு காலத்துல ராமநாதபுரம் மாவட்டம் தான் பயப்படுவாங்க, ஏன்னா வறண்ட மாவட்டம் சொல்லுவாங்க, வறட்சி மாவட்டம் சொல்லுவாங்க. இன்னும் கூட சொல்லட்டுமா, குடிநீரே பார்த்ததில்லை அந்த மாவட்டம். அது மட்டும் இல்ல, யாருக்காவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அரசாங்க ஊழியர்களுக்கு, வாத்தியார்களுக்கோ, போலீஸுக்கோ, அல்லது கவர்மெண்ட்ல வேலை செய்யற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா தண்ணி எல்லாம் காட்டுக்கு மாத்திக்கணுவாங்க. அப்ப எங்க மாத்துவாங்க, ராமநாதபுரத்துக்கு மாத்திடுவாங்க. எனவே அந்த அளவுக்கு ஒரு பெயர் பெற்ற மாவட்டமாக, தண்ணி இல்லா மாவட்டமாக ராமநாதபுரம் இருந்துச்சு. அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக திமுக ஆட்சிக்கு வந்தப்போ 2006 617 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ராமநாதபுரம் கூட்டுக்குடியிரு திட்டத்தை ஏற்படுத்தினார் தலைவர் கலைஞர். ஆக எங்கேயுமே தண்ணி கிடையாது, நம்ம இருந்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. ஆக இன்னைக்கு அந்த நிலை, இதெல்லாம் என்ன காரணம், அந்த திட்டத்தெல்லாம் ஏன் செயல்படுத்தாம முடக்கி வைக்கிறாங்கன்னா அம்மா வாட்டு வியாபாரம் ஆகாது. அதாங்க, அம்மா வாட்டு வியாபாரம் ஆகாது என்பதற்காக அந்த திட்டத்தை எல்லாம் முடக்கி வச்சிருக்காங்கன்னா இதை விட கொடுமை என்ன வேணும்? ஏன் வியாபாரம் ஆகுதுன்னா என்னப்போ வியாபாரம் ஆகல, அவங்களுக்கு என்னன்னா வியாபாரம் ஆகலைன்னா அது விற்காது, வருமானம் வராது, வருமானம் எல்லாம் கமிஷன் வராது, கமிஷன் எல்லாம் லஞ்சம் வராது, சம்பாதிக்க முடியாது. ஆக குடிநீரை குடிக்கிற தண்ணீரை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய குடிநீரை வச்சு கமிஷன் பெறுகிற ஒரு ஆட்சி, கேடு கட்ட ஆட்சி, ஒரு அயோக்கியத்தனம் ஆட்சி, தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஆட்சிக்கு பாடம் புகட்டக்கூடிய நேரம் வந்திருக்கு, புத்தி புகட்ட வேண்டிய சமயம் இந்த தேர்தல் தான். ஆகவேதான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், திமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி, ஆட்சி இல்லாத போதும் சரி, மக்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து வாதாடுகிறது, போராடுகிறது, உங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுகிறது. நான் இப்ப உங்களிடத்துல ஒரு பட்டியலை போட்டு கையில குறிப்பு வச்சுக்கிட்டு ஆதாரத்தோட உங்களிடத்துல எடுத்து சொன்னேன். தெம்போட, துணிச்சலோட, தைரியத்தோட, பூரிப்போட, அகங்காரத்தோட இல்ல, நான் அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா உங்களிடத்துல எடுத்து சொன்னேன். ஆனா இன்றைக்கு 3 வருஷமா ஜெயலலிதா ஆட்சியில இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறோன்னு சொல்லக்கூடிய ஆற்றல், அந்த தகுதி, அந்த தெம்பு, அந்த திராணி அதிமுக ஆட்சிக்கு உண்டா? இந்த தைரியத்துல கூட்டத்தை கூட்டி இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்களாக வந்தது. ஆக கூட்டிய கூட்டம் அல்ல, இது திரண்ட கூட்டம், திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல. ஏன் வெளிப்படையா உங்களை கேக்குறேன், உங்க யாராவது இழுத்துட்டு வந்தாங்களா, யாரையும் தூக்கி போட்டுக்கிட்டு தூக்கிட்டு வந்தாங்களா, இல்ல 500 ரூபாய் பேட்டா கொடுத்து அழைச்சிட்டு வந்தாங்களா, இல்ல பிரியாணி பட்டலை மாத்து கொடுத்தாங்களா? முதலமைச்சர் ஜெயலலிதா போய் திரட்டப்பட்ட கூட்டத்தில் போய் நின்று கொண்டு செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா கேட்கிறாங்களே, என்ன நியாயம் மேடம்? அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, மேடம் உங்களுக்கே இது நியாயமாப்படுதா இந்த கேள்வி கேட்கறதுக்கு? என்ன செஞ்சாங்க, என்ன செய்ய சொல்றாங்க? செய்வீர்களா செய்வீர்களா என்று கேட்கிற முதலமைச்சரை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, செஞ்சீங்களா, எதையாவது செஞ்சு குளிச்சீங்களா, எதையாவது செஞ்சு பொழைச்சீங்களா? ஜெயலலிதாவுக்கு பாட புகட்ட இந்த தேர்தலை பயன்படுத்துங்கள், உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள், நம்முடைய வேட்பாளர் காந்தி செல்வன் அவர்கள் வெற்றி Thank you.